சுதந்திர போராட்ட வீரர் சுந்தரலிங்கத்தின் 253வது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே ஸ்வர்ணகிரியில் உள்ள மணிமண்டபத்தில் அமைந்துள்ள வீரன் சுந்தரலிங்கத்தின் சிலைக்கு தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மாநில அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா, ஸ்மார்ட் கார்டு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுதந்திர போராட்ட தியாகிகளை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். உதகமண்டலம் நகரம் உருவாக்கப்பட்டு 200 ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் வகையில் உதகையில் மரபு வழி நடைப்பயணம் நடைபெற்றது. அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அம்ரித் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ. ராசா இந்த பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உதகை நகரில் உள்ள புராதன முக்கியத்துவம் வாய்ந்த அரசு கலைக்கல்லூரி, ஆதாம் நீரூற்று, அசம்பிளி ரூம்ஸ் திரையரங்கம், ஸ்டீஃபன் தேவாலயம், மாவட்ட நீதிமன்றம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இந்த கட்டிடங்களின் சிறப்பு அம்சம் குறித்து விளக்கி கூறப்பட்டது. நடைப்பயணம் குறித்த விளக்க கையேடும் வெளியிடப்பட்டது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் விமானப்படை ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஆலாந்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட நாதேகவுண்டன் புதூர், மச்சினாம்பதி, பெருமாள்பதி உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 11ஆம் தேதி பற்றிய காட்டுத்தீ சுற்றுப்புற பகுதிகளுக்கும் பரவியதை அடுத்து வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு உதவியாக கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து வந்துள்ள ஹெலிகாப்டர் மலைக்கு பின்புறம் உள்ள மலம்புழா அணையிலிருந்து தண்ணீரை எடுத்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டது. இந்த பணியை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் கிரந்தி குமார் பாடி 90% தீ அணைக்கப்பட்டு விட்டதாக கூறியுள்ளார். காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சி இந்த ஆண்டு December 20 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நவகிரகங்களில் ஒன்றான சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு இடம்பெயர்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடம்பெயர்கிறார். இதையொட்டி திருநள்ளாறு கோயிலில் நடைபெற்ற வாக்கிய பஞ்சாங்க வாசிப்பின் போது சனிப்பெயர்ச்சி December 20 மாலை 5:20 நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது.